தமிழகத்தில் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சியே ஆட்சி அமைக்கும் என கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேமுதிக ஒன்றிய செயலாளர் ஒய்எஸ்டி சமுத்திரபாண்டி மகன் விக்னேஷ் திருமணம் உசிலம்பட்டியில் உள்ள கே எஸ் மஹாலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த திருமண மண்டபத்திற்கு மணமக்களின் குடும்பத்தார் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் புடைசூழ விழா மேடைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு மணமக்களை வாழ்த்தி அவர்களுக்கு பரிசு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருமண விழாவில் பேசிய அவர் மதுரையிலிருந்து சிறப்பான வரவேற்பு அளித்த தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு நன்றியினை தெரிவித்தார். விழாவில் பேர் கூடியிருப்பது 2021 ஆண்டு தேர்தல் தேமுதிகவிற்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது என்று தெரிவித்தார். இது என்ன திருமண விழாவா இல்ல தேர்தல் வெற்றி விழாவா என்று சொல்லக்கூடிய அளவு. மதுரையிலிருந்து நான் கிளம்பி வருகிறேன். வழி நெடுக்க மிகப்பெரிய ஒரு ஆரவாரமான வரவேற்பு கொடுத்த எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக தொண்டர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நாங்க அடிக்கடி இந்த பக்கம் வரோம். இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்டத்திற்கு வந்திருந்தேன். என்றைக்கு வந்தாலும் அது தேமுதிகவுக்கு திருவிழாவாக தான் இருக்கிறது. எனவே நிச்சயமாக வரப்போகும் 2021 தேர்தல் தமிழகத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பெறும் என்பதற்கு இலக்கணமாக அச்சாரமாக இந்த விழாவை நான் எடுத்துக்கொள்கிறேன். மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என தெரிவித்த அவர் சோதனைகள் வரும்போது அதனை சாதனையாக மாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திருமணம் செய்து கொண்டிருக்கிற மணமக்கள் எல்லா பலங்களும் நலங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் 16 செல்வங்களை பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அவங்களை வாழ்த்துறேன். மணமக்கள் அவங்க அப்பா அம்மாவையே ஒரு நல்ல உதாரணமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சென்றாலே நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்க அடைவாங்க. சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். ஆனா அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றி ஒவ்வொரு அடிக்கல்லையும் படிகளாக மாற்றி மணமக்கள் வாழ்க்கையில நல்ல புரிதலோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லா வளங்களையும் பெறணும்னு சொல்லி வாழ்த்துறேன். ஏன்னா நம்ம தமிழ் பூமி கலாச்சாரம் நிறைந்த பூமி. அந்த கலாச்சாரத்தோடு அந்த மணமக்கள் எல்லா வளங்களும் பெறணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்துறேன். தமிழ்நாடு முழுவதும் 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தேமுதிக தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த அவர் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிதான் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். தேதி கேட்டு வந்தவுடனே கேப்டன் ஆணையிட்டார், நீ சென்று நேரடியாக திருமண விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். என் சார்பாக தொண்டர்களுக்கு நீ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் சொல்லி கேப்டன் சொல்றாரு. எனவே இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க நாம் 7 மண்டலங்களாக அமைத்து அத்தனை பகுதிகளிலும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மண்டல பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, தொகுதி பொறுப்பாளர்கள் மூலம் தமிழ்நாடு முழுக்க more than 1 lakh வாக்குச்சாவடிகள்ல நாம பூத் கமிட்டி அமைக்கிற வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் சொல்றேன். நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சாலும் சந்திக்க தேமுதிகவின் செயல் வீரர்களாகி நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஏன்னா இது வந்து காசு பணத்திற்கு வளர்க்கின்ற கூட்டம் இல்லை, கேப்டனின் அன்பு என்கின்ற ஒரே வார்த்தைக்கு கட்டப்பட்ட கூட்டம். அதனால இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிகளையும் நாம பார்த்தாச்சு. காசு பணம் கொடுக்காட்டி யாருக்கும் ஒரு 1000 பேரை கூட்டுறது கூட பெரிய விஷயமா இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு இந்த இடத்துல இந்த விழா என்று சொன்னால் போதும், அந்த விழாவை மாநாடாக மாற்றக்கூடிய செயல் வீரர்களை கொன்ற இளைஞர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக தான் தேமுதிக இருக்கு. தேமுதிக எந்த அணியில் இருக்குதோ அந்த அணிதான் இந்த முறை ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எங்க நம்ம இருக்கிறோமோ அவங்கதான் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா தேமுதிக யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஒரு நல்லவர், உத்தமர், தரர் என்று பெயர் வாங்கிய கேப்டன் என்கின்ற புரட்சி கலைஞர் என்கின்ற கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் போற்றப்பட்ட ஒரு தலைவர் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது. நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம் என்பதற்கு இணங்க நிச்சயம் கேப்டன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தேமுதிக எங்க இருக்கோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது.